ஹியூமன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சினிமா நியூஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சங்கர் சாருடைய இந்தியன் 2 படம் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கமல் சார் இல்லாத பகுதியிலலாம் ஆந்திராவில் ஷூட் பண்ணிருக்காங்க. கமல் சார் வந்து செப்டம்பர் 22 இருந்து இந்தியன் 2 க்ரூ கூட ஜாயின் பண்ண போகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கமல் வந்து பிக் பாஸும் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. ஸோ இதனால் டேட்ஸ் எப்படி பிரித்து கொடுத்துருக்காருன்னா, வார நாட்களில் வந்துட்டு படத்துக்கும் வீக்கெண்ட் டேஸை வந்து பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணவும் பிரித்து கொடுத்துருக்காரு. ஸோ சங்கருக்கு வந்து இந்த படம் ஆரம்பித்து ரொம்பவே டிலே ஆகிட்டுருக்கு. இதனால் அவர் நிறையா பிரச்சனைகளை சந்திச்சிட்டாரு. ஸோ இந்த வாட்டி அவர் வந்து சீக்கிரமாகவே முடிச்சிடணுங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்ன பட்ஜெட்டை விட இந்த இப்போது மறுபடியும் ப்ரொடக்ஷனுக்கு வந்து கம்மியான பட்ஜெட் தான் சொல்லியிருக்காரு. இதனால் ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. நம்ம AK-61 படத்தோட டைட்டில் தான், அதுக்கு துணிவே துணைங்கிற டைட்டில் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. அது என்னென்னா, நம்ம ஆக்டர் ஜெய்சங்கர் நடிப்பில் முன்னாடியே துணிவே துணைங்கிற டைட்டிலில் ஒரு படம் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த க்ரூ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அதுக்கான NOC சர்டிஃபிகேட் எல்லாம் கிளியர் ஆனோடனையும் இந்த டைட்டிலையும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டைட்டிலையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். இந்த துணிவே துணைங்கிற டைட்டிலுக்கான பர்மிஷன் கிடைக்காத பட்சத்தில் இன்னொரு டைட்டிலையும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ என்னென்னா AK-61 க்ரூ ஆல்ரெடி தாய்லாண்டு போயிட்டு ஷூட் பண்ணிருக்காங்க. அஜித் இல்லாத படங்களையெல்லாம் அஜித் வந்து ஜாலியாக பைக் ரைடெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணுவார்னு நினைக்கிறேன். தலையை பற்றின ஒரு நியூஸ் பார்த்துட்டோம். அடுத்து தளபதியை பற்றினையும் ஒரு நியூஸும் பார்த்துருவோம். இப்போது தளபதி வந்துட்டு வாரிசு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பார்க்க போகிற நியூஸ் வாரிசு படத்தை பற்றி இல்லை, அடுத்து நடிக்க போகிற லோகேஷ் தளபதி ப்ராஜெக்ட் தான். இப்போவே கிட்டத்தட்ட அதனோட வியாபாரம் தொடங்கிடுச்சு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய்க்கு ரைட்ஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சன் டிவியும் 80 கோடி ரூபாய்க்கு ரைட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுபோக நம்ம ஹிந்தி ரைட்ஸும் 50 கோடி ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய வியாபாரங்கிறது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த கதை வந்து லோகேஷுடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்குள்ளே வருமாங்கிறதே நிறைய பேர்த்துக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்ப்போம், அதுக்குள்ளே வந்ததுன்னா இன்னும் இந்த படத்தோட பூம் வந்து வேறு லெவலில் இருக்கும்.